மத்தேயு 27 அதிகாரம் 1 10 வசனங்கள். மத்தேயு 27 1 10. விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கப்பட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசி அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த இடத்துல நாம் இந்த பாகத்தில் பார்க்கிறது யூதாஸ் காரியோத்து ஆண்டவர் யூதாஸ் காரியோத்துடைய மரணத்தை குறித்து பார்க்குறோம். யூதாஸ் காரியோத்துடைய முடிவை குறித்து பார்க்குறோம். யூதாஸ் காரியோத்துடைய ஆரம்பம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அவமுழுதும் ஜெபம் பண்ணி காலை வேளையிலே 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைக்கிறார். அதில் யூதாஸ் காரியோத்தும் தெரிந்து கொள்ளப்பட்டான். 12 பேரில் ஒருவனாக அவன் ஒரு மகிமையான ஒரு அழைப்பிலே அவன் அழைக்கப்பட்டான். அதுதான் அவனுடைய ஆரம்பம். யூதாஸ் காரியத்துடைய ஆரம்பம் மிகவும் அருமையாக இருந்தது. எத்தனையோ பேர் ஆண்டவரை பின்பற்றினார்கள். அதிலே 12 பேருக்கு தான் பிரதான அப்போஸ்தலராக அந்த இடத்துல தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அவருடைய பெயர்கள் இப்பொழுதும் அஸ்திவார பரலோகத்திலே புதிய எருசலேமுடைய அஸ்திவாரத்திலே அவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து மறுஜென்ம காலத்திலே ஆண்டவரோடு சேர்ந்து சிங்காசனத்திலே அவர்கள் இருந்து நியாயம் விசாரிப்பார்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அந்த ஐடியாலாம் அவர்களுக்கு இருந்தபடினாலே செபதேயன் தாயார் யாக்கோபு யோவானுக்காக எந்த இடம் வலது பக்கம் இடது பக்கம் உட்காருவதற்கு இடம் கொடும் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்குறோம். ஒரு மகிமையான ஒரு அழைப்பு, அந்த தொடக்கம் அவனுக்கு நல்ல ஒரு தொடக்கமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அறிந்திருந்தார், அவன்தான் தன்னை காட்டி கொடுப்பான் என்று. அதற்காக ஆண்டவர் அவனிடத்தில் வேறு விதமாக நடக்கவில்லை. அவன் எல்லாரையும் போல நடத்தினார். எல்லாரையும் போல அவனும் ரெண்டு பேராக நடப்பப்படும் போது அவனும் போகிறான். ரெண்டு பேரில் ஒரு அவனாக போய் கிராமங்களிலே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறான், வியாதியஸ்தரை சுவஸ்தப்படுத்துகிறான், பிசாசிலே விரட்டி இருப்பான். இதெல்லாம் அவனும் செய்திருப்பான். அவனுடைய ஆரம்பம் நன்றாகத்தானே இருந்தது. ஆனால் இங்கே அவனுடைய முடிவை குறித்து, கடைசி முடிவை குறித்து இந்த இடத்துல பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு அவன் கடைசி நாட்களிலே அவர் மரணத்திற்கு முன்பதாக அவர் சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான். பண ஆசை அவனுக்கு எப்பொழுதுமே இருந்தது. ஏனென்றால் வேறு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷத்திலே, பணப்பையுடைய இன்சார்ஜை யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். இது ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்கிறவர்கள் அவருடைய செலவு, சாப்பாடு செலவு. நம் சமாரிய ஸ்திரீயுடைய காரியத்தில் கூட பார்க்கிறோம் அல்லவா, ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் அப்பங்களை கொண்டு போஜனம் கொள்ளும்படி கிராமத்துக்குள்ளே போனார்கள் என்று பார்க்கிறோம். சீசர்களுடைய செலவு, சில நேரங்களிலே சிலர் வீட்டில் ஆண்டவருக்கு விருந்து கொடுக்கிறார்கள், மற்ற நேரங்களிலே ஆண்டவருடைய அவருக்கும் சீசர்களுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் சாப்பாடு மற்ற செலவுகள் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தது. அது யூதாஸ் காரியத்துடைய டிபார்ட்மெண்ட், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் அதிலே பணப்பையை போடுகிற பணப்பையிலிருந்து அதை திருடனானபடியால் என்று வேதம் சொல்கிறது. அவன் இடையிடையே அந்த காணிக்கை பணத்தை திருடி கொண்டிருந்து இருக்கிறான். ஏற்கனவே அவனுக்குள்ளே இந்த பண ஆசை ஒரு பெரிய வீக்னஸ், ஒரு அவனுடைய பலவீனம். பணத்தின் மேலே அவனுக்கு ஒரு ஆசை எப்பொழுதுமே இருந்தது. இந்த பலவீனத்தை பிசாசு மோப்பம் பிடித்து கொண்டான். இவனை எந்த இடத்துலே வீழ்த்தலாம் என்று பார்த்தால் பண ஆசையிலே அவனை வீழ்த்த, பண ஆசை அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆகையால் அவனுடைய முடிவிலே பார்க்கும் பொழுது அவன் போய் கேட்கிறான், நான் அவரை காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு எவ்வளோ பணம் தருவீர்கள் என்று கேட்கிறான். அப்பொழுது அவள் 30 வெள்ளிக்காசு என்று சொல்கிறார்கள். அந்த 30 வெள்ளிக்காசை குறித்து நான் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே 21:32 பார்க்குறோம். யாத்திராகமம் 21:32 30 வெள்ளிக்காசை குறித்தல இருக்கிறது. அங்கே என்ன போட்டிருக்குன்னா, ஒரு மாடு 21:32
அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்குடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லறியப்பட வேண்டும். ஒரு அடிமையானவனை ஒரு மாடு முட்டிவிட்டது, அவன் செத்துவிட்டான் என்றால் அவன் முட்டினாலே என்று சொல்லி போட்டிருக்கிறது. இறந்ததை குறித்து சொல்லப்படவில்லை. ஒரு அடிமையை முட்டினால் பயங்கரமாக ஏதாவது காயப்படுத்தியிருக்கலாம். 30 வெள்ளிக்காசு அவனுடைய எஜமானுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு அடிமையானவனுக்கு இழைக்கப்படுகிற ஒரு தீங்குக்கு சமமாக ஒரு அடுத்த மனிதர் மாட்டுடைய எஜமானன் ஒரு 30 வெள்ளிக்காசை கொடுக்க வேண்டும். இஸ்ரவேலரால் மதிக்கப்பட்ட இஸ்ரவேலின் தேவன், பிதாவாகிய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவரை அவ்வளவாய் மதித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு அவ்வளவாக அவர் பிரயாசப்பட்டார்கள். பழைய உடன்படிக்கையை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கடைசியிலே 30 வெள்ளிக்காசு கிரயமாக அவர் கொடுக்கிறேன்னு சொல்கிறார். இதை அவன் வாங்கி கொண்டு அவன் காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த உடன்படிக்கை பண்ணி கொண்டான் அந்த எதிரிகளோடு. கடைசியிலே காட்டி கொடுக்கிறான். அவருடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது அவன் ஒருவேளை யோசித்திருந்திருக்கலாம். ஆண்டவரை பற்றி அவனுக்கு ஒரு சரியான வெளிப்பாடு இல்லை. பேதுருவையும் யூதாஸ் காரியத்தை நான் பார்க்கும் பொழுது பேதுரு எப்பொழுதுமே அவன் ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு இருந்தது. பேதுருவுக்கு ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வஸ்திரங்களும் இடத்தில் உண்டே என்று சொல்கிறான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொல்கிறான். நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்கிறான். இதெல்லாம் அவன் வெளிப்பாடு இருந்தது. பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஆனால் நாம் ஒருளை யோசிக்கலாம், இந்த வெளிப்பாடு இருந்தும் பேதுருவும் அங்கே மறுதளிக்க தானே செய்தான் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அந்த சிச்சுவேஷனை பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று நாம் தியானித்தோம் அல்லவா பேதுருடைய, இன்றைக்கு தியானித்தோம் அல்லவா காலை வேளையிலே தமிழிலே அது வந்தது. பேதுருடைய நிலைமை, அவன் அந்த இடத்துலே அங்கே அவன் மற்ற சீஷர்கள்லாம் அங்கே இல்லவே இல்லை, எல்லாரும் ஓடிய விடுகிறார்கள். பேதுரு அன்போடு ஆண்டவரோடு இருந்தபடினாலே, க்ளோஸாக இருந்தபடினாலே தான் அந்த பிரதான ஆசிரியருடைய அரண்மனைக்குள்ளே போகிறான். மற்ற சீஷன் அவனை கொண்டு குட்டி கொண்டு போகிறான். அந்த இடத்துல க்ளோஸாக ஆண்டவரை துன்பப்படுத்துகிற, ஆண்டவரை எதிர்க்கிற அந்த கூட்டத்தோடு அவன் க்ளோஸாக தைரியமாக ரிஸ்க் எடுத்து போகிறான். போயிருக்கும் பொழுது தான் அங்கே அவன் நினைத்திருக்கலாம் ஆண்டவர் ஒருவளை அற்புதமாக வெளியே. அவனுக்கும் சரியாக சிலுவை பாடுகளை குறித்து வெளிப்பாடு இல்லாமல் தான் இருந்தது. ஆண்டவர் எப்படியாவது அற்புதமாக விடுதலை ஆகிவிடுவார் என்று சொல்லி நினைக்கிறான். அங்கே காதை வெட்டினோமே, அந்த காதை மல்குசுடைய காதை ஆண்டவர் சுகப்படுத்தினார். அப்படி எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறாரே. பிடிக்க வந்திருக்கும் போதெல்லாம் சில நேரங்களில் ஆண்டவர் அப்படி கடந்து போயிருக்கிறாரே, மறைந்து போயிருக்கிறாரே, அப்படி ஏதாவது செய்வார் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் அவன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார், துன்பப்படுத்தப்படுகிறார், மரண அக்கறைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார். இதே அவன் அறிந்த உடனே அவனுக்கு பயம் வந்துவிட்டது. நமக்கும் நெக்ஸ்ட்டு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம், அவர் மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது, அவர் தப்பித்து போகிறது போல் இல்லை, நெக்ஸ்ட் நம்முடைய தலைக்கும் தான் கத்தி வரப்போகிறதுன்னு சொல்லி தான் அவன் பயந்து ஆண்டரை மறுதளிக்கிறானே ஒழிய, ஒரு பலவீனத்தில் அவன் மறுதளிக்கிறானே ஒழிய, அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இயேசு கிறிஸ்து குறித்த சரியான வெளிப்பாடு இருந்தது. அந்த வெளிப்பாட்டின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி, நீ கல்லுன்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்தார். ஆனால் யூதாஸ் அப்படி கிடையாது. யூதாஸ் முதலில் இருந்தே அவருக்கு ஆண்டவரை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லை. மேசியா என்றே கூட அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும், அவன் ஒரு நல்ல ஒரு குரூப்பிலே அவன் வைக்கப்பட்டிருந்தாலும், அவன் சுற்றுச்சூழல் எல்லாம் ஒரு நல்ல குரூப்பிலே இருக்கிறான். ஆண்டவரோடு போய் கொண்டிருக்கிற 3.5 வருஷம் நல்ல ஒரு செலக்டட் குரூப்புக்குள்ளே இருந்து கொண்டு, ஆனால் ஆண்டவரை அவன் அறியவே இல்லை. ஆண்டவர் மேசியா என்று அறியவும் இல்லை, அப்படி சிலுவை பாடல்கள் குறித்து அறியவும் இல்லை. அவன் வேறு விதமாக ஆண்டவரை பற்றி யோசித்து காட்டி கொடுத்தான், பணாசை இருந்தது காட்டி கொடுத்தான். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு அவனுக்கு மனஸ்தாபம் வந்து விட்டது. ஐயோ, நான் நினைத்தேன் இவர் எப்படியாவது தப்பித்து போய்விடுவார் என்று. பேதுருவை போல தான் அவனும் நினைத்திருப்பான், தப்பித்து போய்விடுவார் என்று சொல்லி, எப்படியாவது தப்பித்து போயிடுவார், நமக்கு பிரச்சனை வராது, இந்த 30 வெள்ளிக்காசும் லாபம், பிறகு ஆண்டவர் தப்பித்து வந்த பிறகு அவருடைய போய்கொள்ளலாம் என்று நினைத்திருக்கானோ என்ன நினைத்தானோ தெரியாது. இப்படியாக அவன் பிளான் போட்டு செய்து கொண்டிருந்தான். ஆனால் பேதுருக்கும் யூதாசுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுடைய நெருக்கத்தினாலே அவன் மறுதளித்தான். ஆனால் யூதாஸ் அப்படி கிடையாது, அவன் வெளிப்பாடு கிடையாது ஆண்டவரை குறித்து. அவன் அவரை ரபி என்று தான் சொல்லி முத்தம் செய்கிறான். ரபி என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் ஆண்டவரோடு ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் இருந்தார்களோ அவர்கள் தான் ரபி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷ புத்தகங்களிலே அழைத்ததை பார்க்கிறோம்.
கடைசியில் அவர் முத்தம் செய்யும் பொழுது கூட காட்டி கொடுக்கும் பொழுது ரபி என்று சொல்லி முத்தம் செய்வதை பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடையாது. மேசியா என்று சொல்லி பணாசை ரெண்டும் இருந்தது. அவன் யாரும் கம்பல் பண்ணவில்லை. பேதுருக்கு வந்த அந்த கம்பல்ஷன் அவனுக்கு கிடையாது. யாருமே அவனை நீ காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லவும் இல்லை. இப்போ பரிசேர் சதசேர் அவனை தனியாக கூப்பிட்டு அவர்களே கூப்பிட்டு இவனை பேசவும் இல்லை, கட்டாயப்படுத்தவும் இல்லை. இவனாக தானாக முன்வந்து அந்த பாவத்தை அவன் செய்கிறான். ஆண்டரை காட்டி கொடுத்த பாவத்தை செய்கிறான். செய்து அவனுடைய முடிவை நீங்கள் பார்க்கும் பொழுது கடைசியிலே அவன் அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு கொடுத்து பார்க்கிறான். அவர் வேண்டாம் அந்த ஒன்பாடு நீ எதை செய்து கொள்ள என்று சொன்ன அதை வீசிவிட்டு நான் கொண்டு செத்தான் என்று சொல்லி மத்தேயு 27 போட்டிருக்கிறது. ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 அதிகாரத்திலே 18-19 வசனத்தில் பேதுரு சொல்வதை பாருங்கள். அவருடைய அக்கௌண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறது. அப்போஸ்தல 1:18-19 அந்த அநீதத்தின் அங்கே 16 இருக்கிறது. யூதாசை குறித்து பரிசுத்தாவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாக இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும். அல் அக்கல் தமா என்னப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேதுருங்க சொல்கிறார். இங்கே மத்திய 27 பரிசேயர்கள் அங்கே அதே பிரதான ஆசிரியருடைய ஆட்கள் அதை விலைக்கு வாங்கினார்கள் என்று பாட்டிருக்கிறது. இங்கே அவன் வாங்கினான் என்று பாட்டிருக்கிறது. ஒருவேளை அவன் வாங்கியிருக்கலாம், தெரியவில்லை. அந்த அதை 30 எடுத்துக்கொண்டு போய் வாங்கி ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் எப்படியோ அவன் குதித்து செத்தானோ தலைகளே என்ன பண்ணினான் தெரியவில்லை. குதித்ததிலே எல்லாம் குடலெல்லாம் வெடித்து அவன் எல்லாம் செசதறி எல்லாம் குடலெல்லாம் வெளியே வந்து விட்டதுன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறான். இரத்த நிலம் என்று சொல்லப்படுகிறது. இது சகரியாவிலையும் பார்க்குறோம். சகரியாவிலே பார்க்கும் பொழுது சகரியா 11 சகரியா 11:12-13 பார்க்கும் பொழுது சகரியா 11:12-13 உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன் என்று சொல்லி இங்கே போட்டிருக்கிறது. குயவனுக்கு குயவனுடைய நிலத்திலே இருந்துவிடு என்று சொல்லி போட்டிருக்கிறது. குயவனுடைய நிலத்தை கொண்டார்கள் என்று போட்டிருக்கிறது. 30 என்று போட்டிருக்கிறது. இதெல்லாம் தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. அந்த சம்பவங்கள் ஒருவேளை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட 30 காட்டி கொடுக்கப்பட்டு குயவனுடைய நிலத்திலே அந்த நிலம் வாங்கப்பட்டது. அதிலே அவன் நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் யூதாசுடைய முடிவு, ஒரு பயங்கரமான முடிவாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அநீதத்தின் கூலியினால் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். யூதாவிலே பிழையாமை குறித்து பார்க்குறோம். யூதா புத்தகத்திலே 11 யூதா புத்தகம் 11 நீங்கள் பார்க்கும்போது பிழையாமை குறித்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. யூதா சொல்கிறார், இவர்கள் கையோ இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை கழுதை மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்ததுன்னு சொல்லி போட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளை பிழையாமுக்குள்ளும் அந்த பண ஆசை இருந்தது. இன்று நான் சிலருடைய சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலர் உலகத்தில் பெரிய செலிபிரிட்டிகளாக ஆகிறார்கள், பெரிய ஃபேமஸாக ஆகிறார்கள். சினிமா துறையிலே, இன்னும் மற்ற பல துறைகளிலே, அநீதமான சில துறைகளிலே பெரிய ஆளாக ஃபேமஸ் ஆகிறார்கள். பெரிய பணக்காரர்களாக சீக்கிரம் ஆகிவிடுகிறார்கள். பெரிய சிங்கர்ஸ், பாடல் பாடுகிறவர்கள். அப்படி அவர்கள் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அதில் ஒன்றுமே இருந்தால் இல்லது போல இருக்கும். ஒன்றுமே அது ஒரு ராகம் கூட இருக்காது. ஆனால் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆகி பெரிய லெவலில் அவர்கள் பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஒரே நாளிலே. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்கிறது. அதில் சிலருடைய காரியத்தை நான் சிலருடைய சாட்சியை நான் கேட்டுக்கொண்டேன். அவர்களில் அல்ல, சிலர் தெய்வப்பிள்ளைகள் உடைய சில சாட்சிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிலே நான் இப்படியாக அவர்கள் சொல்கிறார்கள். சிலர் இயற்கையாகவே நன்றாக சீக்கிரத்தில் முன்னேற வேண்டும், சீக்கிரம் பணம் சம்பாதிக்க வேண்டும், சீக்கிரம் நல்ல புகழ் அடைய வேண்டும், சீக்கிரம் நன்றாக மேலே போக வேண்டும். இப்படிப்பட்ட இது எல்லாருக்கும் இருக்காது, சிலருக்கு இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நினைவு இருக்கிறவர்களை பிசாசு வந்து தெய்வ பிள்ளைகளை கூட சோதித்தான் என்றவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் வந்து பிசாசு நீ என்னை நீ பின்பற்று, நீ இந்த சில காரியங்களெல்லாம் விட்டுவிடு, இந்த வேதத்தின் காரியங்கள் இதெல்லாம் ஆண்டோடு இதெல்லாம் விட்டுவிட்டு நீ முழுவதுமாக
எனக்கு உன்னுடைய ஆத்மாவை விற்று போடு. நான் உன்னை எவ்வளோ பெரிய ஆளாக்க வேண்டுமென்றாலும் ஆளாக்குகிறேன். உனக்கு எவ்வளோ புகழ் வேண்டுமோ நான் தருகிறேன். உனக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ தருகிறேன். நீ ஆனால் உன்னுடைய ஆத்மாவை எனக்கு விற்று போடு. ஆத்மாவை விற்றுதான் அதை மறுத்த தேவ பிள்ளைகள் அவர்கள் ஒரு அதை அங்கீகரிக்காமல் மறுத்தவர்கள் ஆண்டோருக்காக ஊழியர் செய்து மகிமையான முடிவை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அதை மறுக்க முடியாதவர்கள் தங்களுடைய ஆத்மாவை விற்று அந்த நிலைமைக்கு பிசாசுகளை கொண்டு வருகிறான். இது உண்மைதான். இது வசனத்திலிருந்து நமக்கு தெரியும். ஏனென்றால் அங்கே ஆண்டவரை சோதிக்கும் பொழுது 40 நாள் ஆண்டவர் வனாந்திரத்திலே இருக்கிறார். பிசாசுகள் சோதிக்கப்படுகிறார். அங்கே அவன் அதைத்தான் சொல்கிறான், நீர் என்னை தாழ விழுந்து எனக்கு ஒரு நிமிஷம் ஆராதனை செய்யும், என்னை தாழ விழுந்து என்னை வணங்கும், உலகத்தின் மேன்மைகள் சகல ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மகிமையெல்லாம் காண்பித்து சொல்லுகிறான், இதெல்லாம் நான் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நான் நமக்கு தருகிறேன், நீர் செய்ய வேண்டியது என்னை வணங்க வேண்டியது தான், நான் சொல்கிறதே கேட்கணும் வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ செலிபிரிட்டிகள் நான் பார்க்குற ஃபேமஸ் ஆனவர்கள் அவளுடைய ஆத்துமாக்களை அவர்கள் விற்றுதான் இந்த பெரிய நிலைமையிலே அநேகர் வந்திருக்கிறார். நான் எல்லாருமே சொல்ல மாட்டேன், சிலர் கடின உழைப்பினாலே வந்திருக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறி இருக்கலாம். ஆனால் அநேக பாடல் பாடுகிறவர்கள், சினிமா துறையிலே உள்ளவர்கள், கிட்ட துறைகளில் உள்ளவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை விற்றுதான் அவளுடைய ஆத்துமாக்களை பிசாசு பணயமாக எடுத்துக்கொள்கிறான். பணம் எவ்வளோ வேண்டுமோ, புகழ் எவ்வளோ வேண்டுமோ எல்லாம் கொடுப்பான், உலகத்திலே வசதிகள். ஆனால் அவளுடைய முடிவை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த யூதாசுடைய முடிவு போல தான் இருக்கும். அவருடைய முடிவு பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலைமை தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கு வரக்கூடாது. யூதாஸ்க்கு அறிவித்து பாருங்கள், அவன் ஒரு நல்ல ஒரு பொசிஷனிலேயே ஆண்டவர் அவனை அழைத்திருந்தார், அவனை இணைத்திருந்தார். ஆனால் அவன் பாருங்கள், 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய ஆத்மாவை பிசாசனத்தில் விற்று போடுகிறான். அவன் சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன். எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் இருந்தால் பேய் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று போட்டிருக்கிறது. முழுவதும் அந்த லூசிஃபரே அவனுக்குள்ளே புகுந்து விட்டான். மற்றபடி ஒரு 3.5 வருஷம் அருமையான அன்போடு இருக்கிற ஆண்டோடைய அன்பின் கண்கள், அந்த கண்களிலே எவ்வளோ ஒரு அன்பும் கனிவும், அது ஒரு அன்பு, இப்போ அன்பே அங்கே இருக்கிறது அவனுக்கு முன்பாக. 3.5 வருஷம் அந்த அன்பே உருவான ஆண்டவர் அன்பாக, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருக்கிற அந்த ஆண்டவரோடு சாப்பிடுகிறான், படுத்து தூங்குகிறான், நடக்கிறான், போகிறான், எல்லாம் செய்கிறான். ஆனாலும் கடைசியிலே பாருங்கள், ஒரு முத்தம் செய்து ரபி வாழ்க என்று சொல்லி வாழ்க காட்டி கொடுக்குறான். ஆனால் ரபி வாழ்க என்று சொல்லி பல தடவை முத்தம் செய்தான் என்று சொல்லி வேதத்திலே போட்டிருக்கிறது. ஒரு பாஷையிலே பல தடவையில் முத்தம் செய்தான். சிநேகிதனை என்னத்திற்காக வந்திருக்கிறார் என்று ஆண்டவர் கேட்டார். அவ்வளோ ஒரு ரபி என்று சொல்லி வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்கிறான். அப்படி பேய் முழுவதும் அவனுக்குள்ளே புகுந்து கொண்டான், முழுவதும் விற்று போட்டான், முழுவதும் விற்று போட்டான். இந்த சோதனைக்குள்ளாக தெய்வ பிள்ளைகளாகி நாம் யாருமே போகக்கூடாது. ஊழியத்திலெல்லாம் வளரும் பொழுது பெரிய ஆளாக ஆகலாம், சீக்கிரத்தில் பெரிய ஆளாக ஆக வேண்டும், சபையிலே சீக்கிரத்தில் பெரிய பதவியிலே போக வேண்டும், ஊழியக்காரர்கள் கூட சீக்கிரத்திலே பெரிய பாஸ்டராக ஆக வேண்டும், பெரிய வேர்ல்டு ஃபேமஸாக அவ்வளோ கூட்டம் வர வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று அப்படியே அது மேலே வாஞ்சையோடு இருக்கிற சிலரை அவன் பார்க்கிறான். பார்த்து அவர்களுக்குள்ளே அந்த மசாலா இருக்கிறதே பார்க்குறான். இந்த யூதாஸுக்குள்ளேயும் பிள்ளையாமுக்குள்ளேயும் இருந்த அந்த பண ஆசை, புகழ் ஆசை, பொருளாசை, பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் சீக்கிரத்தில் இதெல்லாம் அவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி அவர்களை அவன் உயர்த்துகிறான். ஆனால் அந்த இவ்வளவோ தேவ நாமத்துக்கு அவமகிமையாக அவருடைய ஊழியங்கள், சிலருடைய ஊழியங்கள் முடிகிறதை பார்க்கிறோம். இது ஒரு பயங்கரமான ஒரு முடிவு. ஆத்மாவை நம் விற்கக்கூடாது, விற்கக்கூடாது. அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்கிறார், என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தி சம்பாதித்துக்கொள். எல்லாம் அந்த மத்தியில் போடப்பட்டிருக்கிறது. ஒரு விலையேறப்பெற்ற ஒரு முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கினான் என்று சொல்லி ஒரு வியாபாரியை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம், நம்முடைய அழைப்பு, நம்முடைய பொசிஷன் பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே நம்முடைய நிலைமை, ஆண்டவருடைய பிள்ளை என்று நம்ம அழைக்கப்படுகிற ஒரு அழைப்பு, தேவ ஊழியத்தை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார், அதற்கு அபிஷேகம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், இதெல்லாம் எவ்வளவு வெளியேறப்பட்டது தெரியுமா? இந்த உலகம் முழுவதையும் கொடுத்தாலும் ஒரு ஆத்மாவுடைய மதிப்புக்கு ஈடாகாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மனிதன் தன் ஆத்மாவில் நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவுக்கு ஈடாக யாருமே, அந்த ஆத்மாவை ஈடாக ஆண்டவர் மற்ற அந்த விலைக்கிரயம்
தேவனே இறங்கி வந்து தேவகுமாரனே இறங்கி வந்து தன்னுடைய உயிரை அவ்வளோ கொடூரமான மரணத்திலே அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஆத்மாவுடைய விலைக்கு அவர் அவ்வளோ கிரயம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. பயங்கரமான கிரயம், காஸ்ட்லி காஸ்ட்லி. ஒரு ஆத்மா பயங்கர காஸ்ட்லி, அது பிசாசுக்கு தெரியும். ஆகையால் தான் அற்பமான சில காரியங்களாலே மனிதனுடைய ஆத்மாக்களை அவன் விலைக்கு வாங்குகிறான், மனிதர்களை வஞ்சிக்கிறான். வஞ்சகம் என்று போட்டிருக்குது, பிள்ளையாக வஞ்சிக்கப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான், வஞ்சிக்கப்படுகிறார்கள். இவர்களெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு தான் இப்படி போகிறார்கள். ஆனால் என்றைக்கு நாம் ஆண்டவரை சரியாக அறிந்தவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். பிள்ளையாமோ ஆண்டவரை சரியாக அறியவில்லை, ஆண்டவருடைய இருதயத்தவன் அறியவில்லை. முதலாகவே ஆண்டவர் சொல்லிவிடுகிறார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ அங்கே போகக்கூடாது, நீ போய் அங்கே அவர்களை சபிப்பதற்கு போகக்கூடாது. அந்த மிஷன் ஆரம்பிக்கும் பொழுதே முதல் ஃபஸ்ட் லெக் ஆஃப் த மிஷன்லேயே ஆண்டவர் சொல்லிவிடுகிறார், நீ அங்கே போகக்கூடாது, இது என்னுடைய சித்தமில்லை, அவர்களை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். அப்போ உடனடியாக அவன் ஒரு மூர்க்கனாக இருந்தபடினாலே பண ஆசிரியர்களே இருந்தபடியால் மறுபடியும் கேட்கிறான். கடைசியிலேயே அவன் வஞ்சகமான ஆலோசனை சொல்லி இஸ்ரவேலில் 24,000 ஜனங்கள் அந்த மோவாபை ஸ்திரீகளோடு உபச்சாரம் பண்ணி விக்கிரகாராதனை பண்ணினால் கர்த்தருடைய கோபம் அவர்களை மூழ்கிறது. 24,000 ஜனங்கள் சாவதற்கு அவன் காரணமாக இருக்கிறான். பிள்ளையாம் வெட்டி போடப்படுகிறான் யோசுவாவினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு ஆண்டவரை அறியாதவர்கள் தான் இப்படி போய் விழுவார்கள். அவளுடைய முடிவு தான் இப்படி இருக்கும். சிலர் நினைக்கிறார்கள், சரி எனக்கெல்லாம் சரியாக வசனம் தெரியாது பிரதர், எனக்கெல்லாம் சரியாக ஒன்றும் சரியாக பைபிளில் தெரியாது, நான் சரியாக படிக்கவில்லை, எனக்கு இவ்வளோ சொன்னாலும் மறந்துவிடும், இப்படி சொல்கிறதை கேட்டிருக்கிறேன். இது ஒரு டேஞ்சரஸான ஸ்டேட்மெண்ட். அருமையான இரண்டு பிள்ளைகளே, ஒன்று ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துவிட்ட பிறகு ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆண்டவர் யார் என்பதையும், அவருடைய வழிகள் என்ன, அவருடைய குணம் என்ன, அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப், அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், எல்லாம் நம்ம அறிய வேண்டும். படிப்படியாக அறிந்து அதிலே முன்னேறி கொண்டு போக வேண்டும். அப்படி நாம் போகும் பொழுது நாம் எளிதாக ஆண்டவரை நாம் மறுதளிக்க மாட்டோம். இந்த உலகத்தின் ஆதாயங்களுக்காக, சின்ன சின்ன அற்ப ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை நாம் மறுதளிக்க மாட்டோம். சின்ன சின்ன காரியங்களுக்காக மறுதளிக்கிறவர்கள் உண்மையாகவே அதில் பின்னால் இருக்கிற ஒரு காரியம் ஆண்டவரை அவர்கள் சரியாக அறியாமல் இருக்கிறபடினாலே தான், ஒரு ஆண்டவரோடு சரியாக உறவு இல்லாமல் இருக்கிறபடினால்தான். பேதுருவுக்கு மறுதளித்தான், ஆனாலும் பேதுருவுக்கு ஆண்டவரோடு நல்ல நெருங்கிய உறவு இருந்தது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எல்லாரும் மறுதளித்தாலும் கூட நான் மறுதளிக்க உமக்காக நான் மறிக்கக்கூட ஆயத்தமாக இருக்கிறேன். உண்மையாகவே அவனுடைய இருதயத்தின் ஆழத்திலே இருந்தது அதுதான், மறித்தான் கடைசியில் ஆண்டவருக்காக. ஆனால் அவள் க்ளோஸாக இருந்தான், வெளிப்பாடுகளை பெற்றிருந்தான். ஆகையால் கடைசியில் மனங்கசந்து அழுது மனம் திரும்பி வந்து விட்டான். இங்கே யூதாஸுக்கு வெளிப்பாடு கிடையாது, அவன் மனங்கசந்தான், மனம் மனஸ்தாபப்பட்டேன்னு போட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரிடத்திலே வரவில்லை, ஏன்னா ஆண்டவரை பற்றி அவனுக்கு அறிவு கிடையாது, அவருடைய அன்பை பற்றி அறிவு கிடையாது, அவருடைய இருதயத்தை குறித்து அறிவு கிடையாது, அவருடைய வழிகளை குறித்து அறிவு கிடையாது. ஒரு அறிவும் இல்லாததுனாலே ஆண்டவரிடத்தில் அவன் வரவே இல்லை. இப்போ சாத்தான இடத்துலேயே கடைசி வரை போய்விட்டான். ஆண்டவர் அறிவோம், அறியாமல் இருக்க ஒரு டேஞ்சரஸ் ஜோன், டேஞ்சரஸ் ஜோன் என்று சொல்வார்கள். எதிரிகளில் யுத்தம் நடக்கும் பொழுது ஒரு சில ஜோன்கள், சில இடங்கள் டேஞ்சரஸான இடங்கள், அதில் இருக்கிற சோல்ஜர்களுக்கு ரொம்ப டேஞ்சர் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானால் குண்டு விழலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதல் வரலாம், உயிர் போவதற்கு எப்போ வேணும் சான்ஸ் இருக்கிறது. அப்படிப்பட்ட சில டேஞ்சரஸ் ஜோன்கள் இருக்கிறது. ஆண்டவரை அறியாமல் ஆண்டவருக்குள்ளாக வந்து ஆண்டவரை அறியாமல் அப்படியே பட்டும் படாமலும் இருக்கிறவர்கள் இந்த டேஞ்சர் ஜோன்லேயே தான் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சாத்தானுடைய தாக்குதலுக்கு அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஒரு ரெடியாக ஒரு பொசிஷனில் வல்லரபிளாக இருப்பார்கள், பலவீனமான ஒரு பொசிஷனில் இருப்பார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்க வேண்டாம். பேதுருவை போல் அறிந்து கொள்வோம், ஆண்டவரை க்ளோஸாக ஆண்டவரை நேசிப்போம். மனஸ்தாப்பட்டு மறுதளித்திருந்தும் கூட எழும்புகிறான், மறுபடியும் ஆண்டவரை எழுப்புகிறார். பெரிய மறுபடியும் அவனுடைய ஊழியத்தில் அவனை வல்லமையாக பயன்படுத்தி மகிமையான முடிவை அவனுக்கு கொடுக்குறான். ஆனால் அதே நேரம் யூதாஸ் இப்படி ஆண்டவரை சரியாக அறியாததினாலே பண ஆசைக்காக சின்ன சின்ன ஆண பவுல் எழுதுகிறார் அல்லவா, இம்மைக்காக மாத்திரம், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நாம் பயங்கரமாக பரிதபிக்கப்படுத்த பெத்தட்டிக் கிறிஸ்டியன்ஸாக இருப்போம். பரிதபிக்கப்படுத்தவர்கள், ஐயோ பாவம், பரிதபிக்கப்படுத்தவர்கள் என்றால் என்ன, உலகத்திலே யாராவது ஒரு வியாதியில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறோம், ஐயோ பாவம், கஷ்டத்து பயங்கர கஷ்டத்து, ஐயோ பாவம், ஐயோ பாவம், செத்து விட்டாங்களா பா, ஐயோ பாவம், பரிதாபம், ஐயோ பாவம், பரிதாபப்படுகிறோம். இப்படி பரிதாபப்படுகிற ஐயோ பாவம் கோஷ்டியிலே நாம் போய்விடுவோம். ஆண்டவரை அறியாமல் நாம் இந்த இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம் என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே ஒரு பேலன்ஸாக இருப்போம். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் தருவார்.
ஆண்டவர் அவர் நீதிமொழிகளை போட்டிருக்க, அவரை அறிகிற அறிவில் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஞானம் சொல்லுகிறது, என்னை அறிந்தவர்கள், என்னை சிநேகிக்கிறவர்களுக்கு நான் இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், செல்வம் கனம் எல்லா ஆண்டவர் கொடுப்பார். நித்திய நீதி, நித்திய ஒரு நித்தியமாக நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னை சிநேகிக்கிறவர்களுக்கு நான் கொடுப்பேன், எல்லாம் கிடைக்கும். இங்கே இந்த சைடு ஆண்டவரோடு, ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை நேசித்து அவரோடு உறவு கொள்கிறவர்களுக்கு ஒரு நாள் நஷ்டம் கிடையாது. இதுவும் கிடைக்கும், அதுவும் கிடைக்கும். எனக்காக இழந்தவர்கள் இந்த உலகத்தில் 100 மடங்கு பெற்றுக்கொள்வார்கள், மறு உலகத்திலும் பெற்றுக்கொள்வார்கள். ஆகியால் சரியான ஒரு ஞானத்தோடு நம்ம நடந்து கொள்வோம், ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருவோம். அப்படியே டல்லாக இருக்க வேண்டாம், கர்த்தர் வார்த்தைகளையும் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து அவரோடு இந்த ரிலேஷன்ஷிப்லேயே வளருவோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய முடிவு மகிமையாக இருக்கும். யூதாஸ் காரியத்தை போல நெருங்கி அவன் இருந்தான் சரீர பிரகாரமாக. சபையிலே இருப்பார்கள் சிலர் 20 வருஷம், 25 வருஷம் விசுவாசி என்று சொல்லி எத்தனையோ ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆகியிருக்கும். அபிஷேகம் பெற்று கூட சிலர் அப்படியே ஒரு அந்நிய பாஷையை பயன்படுத்தாமல் பல வருஷம் அப்படியே இருப்பார்கள் வளராமல். அப்படி நம்ம அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. இங்கே ஒரு தடவை வந்து விட்டால் இதிலே அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் டேஞ்சர் ஜோனில் இருக்க மாட்டோம். பாதுகாப்பாக உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நம்ம இருப்போம். சர்வர்களுடைய செட்டுகளின் நிழலிலே நம்ம இருப்போம். எந்த தீங்கு நம்மை சேதப்படுத்த முடியாது. நம்முடைய முடிவு பரிபூரணமாக இருக்கும். பிள்ளையாக கூட ஆசைப்படுகிறான். எண்ணாகமத்தில் நீங்கள் 22வது இடத்துல பார்க்கும் பொழுது பிள்ளையாமல் ஆசைப்படுகிறான், என்னுடைய முடிவு நீதிமானுடைய முடிவு போல இருக்கட்டும், அவன் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக. யாக்கோபுடைய மரணம், அவன் கோலிலே சாய்ந்து அவன் தொழுது கொண்டு அவன் மறிக்கிறான். பூர்வ பிதாக்கள் ஆபிரகாமுடைய மரணம், ஈசாக்கு மரணம், யாக்கோபு மரணம், இன்னும் தேவனை தேசித்தோடைய மரண முடிவு எவ்வளோ மகிமையாக இருக்கிறது. அவன் அதை விரும்பினான் பிள்ளையா, அந்த முடிவை விரும்பினான். ஆனால் அந்த முடிவு வருவதற்கு நீதிமானுடைய பாதையிலே அவன் போக விரும்பவில்லை. அந்த அநீதத்திற்காக அவன் அந்த பாதையிலே அவன் விரைந்து விடுனான் என்று பார்க்கிறோம். அதை நாம் செய்யக்கூடாது. இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.